கவர்மெண்ட் வந்து ஏன் இந்த இந்த இன்சூரன்ஸ் சாரி இந்த இன்கம் டேக்ஸில் இந்த மாதிரி எக்ஸம்ஷன் வச்சுருக்குறாங்க, சர்டன் திங்ஸுக்கு எக்ஸம்ஷன் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு இவ்வளோ எக்ஸம்ஷன், நீங்கள் டேக்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10,000 ரூபா கட்டணும் அப்படின்னா அதில் ஒரு சர்டன் போர்ஷன் எக்ஸம்ஷன் இருக்குது, அது ஏன் பண்ணோம் அது கவர்மெண்ட்? சார் நீங்கள் கேட்குற கொஸ்டின் அருமையான கொஸ்டின். இப்போ இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80D வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருந்தால், 60 வயதுக்கு மேலே மூத்த குடிமகனாக இருந்தால் அவங்களுக்கு 50,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே வந்து 60 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா 30,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்கன்னா மெடிக்ளைம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஏஜ் அதிகமாக அதிகமாக நம்ம ரிஸ்க் ஃபேக்ட் அதிகமாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு கிட்ஸ் இருக்காங்கன்னா டோட்டலாக ஒரு இன்னைக்கு நிலவரப்படி மினிமம் ஒரு 10 லட்சரூபா ஹெல்த் இன்சூர் எடுத்து வச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி 10 லட்சரூபா ஹெல்த் இன்சூர் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியத்துக்கு வந்து ஒரு 15-20,000 ரூபா வரும் உங்களுக்கு. அப்போ அந்த 20,000 ரூபா கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸில் லெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்தாங்க. 30,000 ரூபா அந்த ஸ்லாபுங்கிறது எதுக்குன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம சேலம் சிட்டியில் இருக்கும், இது வந்து சி கிளாஸ் சிட்டி. இதே ஏ கிளாஸ் சிட்டியில் போனீங்கன்னா அங்கே இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. அப்போ அங்கே இருக்கிற ஏஜுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 25-30,000 ரூபா வரும் அப்படின்னா அப்போ 30,000 ரூபா நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறீங்களா, அந்த கட்டக்கூடிய பணத்தை அப்படியே செக்ஷன் 80D நீங்கள் ரிடக்ஷன் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே சீனியர் சிட்டிசனாக எதுக்கு 50,000 கொடுத்துருக்காங்கன்னா வயது மாற மாற ப்ரீமியம் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறும்போது ப்ரீமியம் அதிகமாகுது, அந்த ப்ரீமியம் எனக்கு எக்ஸம்ஷன் வரணும்னா 60 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா 50,000 வரைக்கும் தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன அக்கறை அப்படின்னா அந்த ஒரு ஹெல்த் ஆஃப் அ கண்ட்ரி ஹெல்த் இன்டெக்ஸ்ன்னு இருக்குது. இந்த இந்த நாடு வந்து இந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற பார்க்குறக்கு ஒரு ஒரு ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலில் நல்லா வரணும், நாம் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இதோட மெயின் திங். ஸோ அந்த அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது இதனால் இப்போ நீங்கள் இன்சூரன்ஸுக்கு போடக்கூடிய ப்ரீமியம் வந்து ஃப்ரீயாகவே நம்ம ஃப்ரீ பண்ணிடலாம், ப்ரொவைடட் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா. ஸோ அந்த இன்சூரன்ஸ் அப்போ அவங்க வந்து அப் டு 50,000 எக்ஸம் பண்ணிடுறாங்க. நீங்கள் கொடுக்குற டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா அந்த மெடிக்ளைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது 50,000 அவங்க வந்து இமீடியட்டாகவே மைனஸ் பண்ணிடுவாங்க சார். ஸோ இந்த இந்த இதுதான் ரொம்ப முக்கியம். அப் டு 30,000 ஃபார் பீப்புள் பிலோ 60 இயர்ஸ், அபவ் 60 இயர்ஸ் 50,000 வரைக்கும் அவங்க எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் இதோட இது. இவங்க இதை இதை பற்றி தெரியாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸை இவேட் பண்ணுறது, அடுத்தது அந்த இன்கம் டேக்ஸில் என்னென்னலாம் எக்ஸம்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது, இதுதான் வந்து நம்ம அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு மைனஸ் ஆகுது, அதுதான் அதோட மெயின் திங். ஸோ இப்போ இந்த இதில் வேறு என்னென்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது? நீங்கள் வந்து இண்டிவிஜுவலுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, ஃபேமிலிக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த குரூப் இன்சூரன்ஸுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்றைக்கி இருக்குங்க. ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் தனியாக இருக்குது, தனிநபர் எனக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவரும் கூட தனியாக பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃபேமிலிக்கு வேணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தனியாக எடுத்துக்கலாம். அதே வந்து சீனியர் சிட்டிசன் பாலிசி வயதானவர் இருக்காங்க வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு தனியாக தாராளமாக எடுத்து வைக்கணும், தாராளமாக கண்டிப்பாக எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்காக ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் நான் முன்னே சொன்னேன், கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்காகவும் ஸ்கீம்ஸ் செப்பரேட்டாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டயபிட்டிக் பேஷண்ட் எனக்கு இருக்குது, டயபிட்டிக் 10 வருஷம் 15 வருஷம் இருக்குது அவங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி கேன்சர் இப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது, இதுக்கு முன்னாடினா கேன்சர் பாலிசியே கிடையாது, இன்றைக்கி கேன்சர் ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருதுன்னா அவங்களுக்கும் நாங்கள் பாலிசி கொடுக்குறோம். கேன்சர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் எடுத்துக்கலாம், இப்போ தான் ஃபஸ்ட் லெவல், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த மாதிரி பர்சனுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது, தாராளமாக எடுக்கலாம், தாராளமாக கண்டிப்பாக எடுக்கலாம், அவங்களுக்கும் பாலிசி இருக்குது. ஹார்ட் பேஷண்ட் வந்தது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார், ஆஞ்சோகிராம் பண்ணி பார்த்தோம், வால்வ் அடைப்பு இருக்குங்க, எனக்கு எடுக்கலாமா, தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை ஆஞ்சோகிராம் சர்ஜரி ஒன்று பண்ணிட்டு வந்துருக்கேன் சார், எனக்கு எடுக்க முடியுமா, தாராளமாக எடுக்கலாம். அதுக்கும் தகுந்த பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி, இன்றைக்கி வந்துருச்சு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பாலிசி வந்து எனி ஆக்சிடென்ட்ஸ், ஸ்டெப்ஸ் இருந்தாலும் சரி, அனிமல் கிடைச்சாலும் சரி, ரோடு ஆக்சிடென்ட் கிடையாது, தாராளமாக தரலாம். இல்லை ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாமா, முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். ஆக்சிடென்ட் ஆன பின்னாடி எடுத்தீங்கன்னா என்ன நீங்கள் அடிபட்டுருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு அந்த அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் டைம் வரைக்கும் கிளைம் வராது உங்களுக்கு.
அது மாதிரி சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க, ஆக்சிடென்ட் பாலிசி. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்ஜரி, எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேயும் நம்பிக்கை இல்லை சார், எல்லாமே ஏமாத்துறாங்க, நான் ரெண்டு மூணு டைம் கிளைம் பார்த்துட்டேன், எல்லாமே ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, நான் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்பிக்கை இல்லை சார், ஒன்று பண்ணுங்கள், எனக்கு ஏதாவது சர்ஜரி நடந்ததுன்னா எனக்கு பணம் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி பாலிசி இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கும் பாலிசி இருக்குது. எக்ஸாம்பிள், நான் கேட்ராக் பண்ணுறேன், கேட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா, எஸ் ஐ டாக்டர் கேட்ராக் பண்ணுறீங்க, 20,000 ரூபா எக்ஸ்பென்சஸ்ன்றீங்க. நீங்கள் இந்த சர்ஜிக்கல் ப்ராடக்ட் தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்ராக் நீங்கள் 20,000 பண்ண கையிலேருந்து காசு கொடுத்து பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பண்ணதுக்காக நான் இங்கேருந்து 20,000 நான் கையிலேருந்து காசு நான் தனியாக தரேன், சர்ஜரி தரேன். இதே தனியாக சர்ஜரிக்காக அந்த பாலிசி எடுத்துனா சர்ஜரி சர்ஜிக்கல் கேர் பாலிசின்னு செப்பரேட்டாக இருக்குது, அந்த பாலிசி செப்பரேட்டாக அதுலேருந்து பணம் நம்ம தரலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வால்வோட அழைப்பு இருக்குது, 2.5 lakhs இல்லை 3 lakhs செலவு நடந்திருக்குது, செலவு பண்ணிட்டு வந்துட்டீங்க, கை காசு போட்டு செலவு பண்ணிட்டீங்க, இந்த பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லம்சமாக 5 lakhs கையில் கொடுப்பாங்க. சர்ஜரி பண்ணது 3 lakhs தான், இங்கே 5 lakhs அடிஷ்னலாக வரும் இது. ஓஹோ, ஓகேங்களா? அதனால் அது ஒரு பாலிசி செப்பரேட்டாக, சர்ஜிக்கல் பாலிசி செப்பரேட்டாக இருக்குது. இதோட இன்னொரு பாலிசி இருக்குது, டெய்லி கேஷ் பாலிசி. டெய்லி கேஷ் அப்படின்னீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன், நான் ஜாப்க்கு நான் சேலரிக்கு போயிட்டுருக்கேன், 10 நாள் எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன், எதிர்பாராமல் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மி விபத்துனாலேயோ ஒரு டிசீஸ்னாலேயோ ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். இந்த 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேலரி இங்கே தரப்போதில் சேலரி கட் ஆகிடும், அதை காம்பன்சேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பாலிசி இருக்குது. டெய்லி கேஷ் ஃபர் டே 1000 மேக்ஸிமம் 10,000 rupees வரையும் தரும் அவங்களுடைய பொசிஷனை பொறுத்து. சூப்பர். ஏன்னா சேலரி பீப்புள் ஆகட்டும், பிஸ்னஸ் பீப்புள் ஆகட்டும், அவர் அந்த இடத்துல இருந்து பண்ணக்கூடிய வேலைகளை வேற ஒருத்தர் வந்திருந்தாலும் கண்டிப்பாக பண்ண முடியாது, அவர் பண்ணுற அந்த ஸ்டைலில் கண்டிப்பாக பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது இருக்கும், அதனால கண்டிப்பாக பண்ண முடியாது, அது ஒரு அதுக்காக தரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னொரு விஷயம், இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப அதிகம்னா லேடிஸ்க்கு ரொம்ப இது என்னென்னா பிரசவத்துக்கு, பிரசவத்துக்கு பாலிசி இருக்கா, பிரசவத்துக்கு பாலிசி இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா பிரசவங்கிறது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பென்சஸ் இருந்தது, ஒரு 10,000 to 15,000 பண்ணிடுறாங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் உள்ளார் போனாவே நார்மல் டெலிவரி ஆகட்டும் சிசரின் ஆகட்டும் கையில் மினிமம் ஒரு 50,000 rupees கையில் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த ஃபேமிலி பண்ண முடியும். அதுக்காக பிரசவத்துக்கு பாலிசி இருக்குது. பிரசவத்துக்கு பாலிசி இருக்குன்னா எப்படி சார் கன்சீவ் ஆன உடனே போடலாமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க, பாலிசி எடுப்பதற்கு முன்பாக அவங்க கன்சீவ் ஆகிடக்கூடாது, பாலிசி எடுத்த பின்பு கன்சீவ் ஆனால் கிளைம் உண்டு. எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க டாக்டருக்கு வந்து இன்னொரு 3 months மேரேஜ் நடக்க போகுது, 6 months மேரேஜ் நடக்க போதுனா முன்கூட்டியே அந்த பொண்ணுக்கு பாலிசி போட்டு வச்சிட்டாங்கன்னா பாலிசி போட்டு 10th month டெலிவரி 10th month டெலிவரிக்கு போகிறாங்க அப்படின்னாங்கன்னா டெலிவரி ஆகிற செலவில் என்ன செலவு நடக்குதோ அது நார்மல் டெலிவரி ஆகட்டும் ஆப்ரேஷன் ஆகட்டும் எந்த சில இதான சிசரின் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் முழுமையாக 100% தரக்கூடிய பாலிசி இப்போ வந்திருக்கு. அந்த மாதிரி பாலிசி பெனிஃபிட்ஸ் இருக்குது. எவ்வளோ சார் ஆகும் அந்த ப்ரெக்னென்சி பாலிசி? ப்ரெக்னென்சி பாலிசி எடுத்திங்க அப்படின்னா மேரேஜ் ஆகிற வயசு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து 21 to 22 நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறது சரிங்களா, அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா வருஷம் ப்ரீமியமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 rupees வரும் சார், அவ்வளோதான் சார். ஓகே. ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜும் 10 lakh ரூபா கவரேஜும் 10 lakh நாங்கள் கொடுக்குறோம், ப்ரீமியம் 10,000 தான். ம், கவரேஜும் 10 lakh, 10 lakh வரைக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான் தாராளம் பண்ணிக்கலாம். பிரசவத்துக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்களோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது ப்ரெக்னென்சி இல்லாமல் மற்ற எந்த அதுக்கும் பண்ணிக்கலாம், பிரசவமும் நாங்கள் கொடுக்குறோம், அடிஷ்னலாக கொடுக்குறோம், அதுக்கு தகுந்த பாலிசி வந்துருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலிசி நீங்கள் கஸ்டமர்ஸ் என்கிட்ட எடுக்கிற கஸ்டமர்ஸ் வந்து சார் நான் இங்கே இந்தியாவில் சர்ஜரி பண்ண மாட்டேன் சார், நான் பண்ணால் சிங்கப்பூர் மலேசியா தான் போவேன் நான், இல்லை யூகேயில் எனக்கு ஃப்ரெண்டோ இருக்கோ அங்கே தான் சர்ஜரி பண்ணுவேன், இங்கே எடுக்கக்கூடிய பாலிசி எனக்கு வந்து ஃபாரினில் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. 100% பாலிசி எடுக்கக்கூடிய பாலிசி நீங்கள் இந்தியாவிலையும் கிளைம் பண்ணலாம், அப்ராடில் கிளைம் பண்ணக்கூடிய பாலிசி இன்றைக்கி வந்திருக்கு. சூப்பர், ரொம்ப எக்ஸலண்டான பிளான் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே என்னென்னா இப்போ பாலிசி ஒருத்தர் எடுத்திருக்காரு, அவர் திடீர்னு வந்து மேஜர் ப்ராப்ளம் இருக்குது, இங்கேருந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா ஏர் ஆம்புலன்ஸ் கவரேஜ் கொடுக்குறோம். ஏர் ஆம்புலன்ஸ் கவரேஜ் கொடுக்குறோம், கூட அட்டெண்டர் போகிறாருன்னா அவருக்கும் கூட ஒரு டாக்டர்ஸ் போகிறாருன்னா அவருடைய எக்ஸ்பென்சஸ்க்கும் தரக்கூடிய பாலிசி இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிசி வந்திருக்கு மார்க்கெட்டில் வந்திருக்கு. ரஃப்லி அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் இந்த மாதிரி சார்? நீங்கள் எடுக்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் போகிற பாலிசி வந்து டாலர் கணக்கில் தான் சார் வரும், மினிமம் இந்த டாலர் தான் கணக்கு வரும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு 40 வயசு உள்ள நபர் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு மட்டும் எடுக்கிறாரு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஃபேமிலியில் அவருக்கு மட்டும் எடுக்கிறாரு அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-40,000 வரும் சார், 35-40,000 வரும் சார். ஒன் இயர் இயர்லி ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் தான் சார். இப்போ நீங்கள் எப்படி வெஹிக்கிள்க்கு நீங்கள் கட்டுறீங்களோ அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸும். இப்போ போலீஸ்லாம் வண்டி டூ வீலர் ஓட்டிட்டு போகிறோம் அங்கே போய் பிடிச்சாங்கன்னா அவங்க கேட்குறது ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதே தான் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் போனதுமே
உள்ளார என்ட்ரி ஆனமே ஹாஸ்பிட்டல் எதாவது போனோமே ஃபஸ்ட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்கன்னா சார் பணம் கட்டுங்க சார், இந்த இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்கு சார், இவ்வளோ ஒரு 10,000 பணம் கட்டுங்க சார், அட்வான்ஸ் பணம் கட்டுங்கன்னு. நாங்கள் இன்றைக்கி அப்படியே ட்ரெண்ட் மாறிடுச்சு. உள்ளார போனோமே ரிசப்ஷனில் கேட்குறாங்க சார் இன்சூரன்ஸ் இருக்கா இல்லை பணம் கட்டுறீங்களா. கரெக்ட், மாறிடுச்சு. ஸோ நான் எங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த குவெஸ்டினர்லேயே வந்து பேர் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பருக்கு அடுத்தது வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு குவெஸ்டின். கண்டிப்பாக இல்லை. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் அவ்வளோ காமன் ஆயிடுச்சு. ஸோ நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வராங்க, அவங்க தே டோன்ட் ஹாவ் ஒரு சிங்கிள் பைசா அவங்க செலவு பண்ண வேண்டியது. நல்ல திங், இப்போ வந்து ப்ரிவென்ஷனுக்கு இப்போ ஆனதுக்கப்புறம் பண்ணுறது வேறு. இப்போ நான் வந்து ஆரோக்கியமாகவே எனக்கு இருக்கணுங்க, எனக்கு வந்து இப்போ 45 வயசு ஆகுது, ஒரு 70 வயசு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் போகணும். அதுக்கு வந்து ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், மாஸ் ஹெல்த் செக்அப்பு, ஓபிடி, அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பென்சஸ்ஸு, இதெல்லாம் கவரேஜ் ஆகிறதுக்கு இருக்கா? இருக்குது சார். இப்போ வரக்கூடிய ஸ்டாண்டர்டோன் ஹெல்த் இன்சூரன்ஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிசி நீங்கள் என்ன பிளான் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அவுட் பேஷண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்க. அவுட் பேஷண்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படின்னா, எனக்கு ஒரு ஃபீவர் வந்துருச்சு, டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறேன், டாக்டரோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ், மெடிசனல் காஸ்ட் வந்து ஒரு 500 ருபீஸ், ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ், 1200 ருபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஆகிடுது. இந்த 1200 ரூபாயை நான் கிளைம் பண்ண முடியுமா கம்பெனியில்? தாராளமாக கிளைம் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரலாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் தான் கிளைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்பேஷன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க அது பேரில், 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் தான் கிளைமு. சும்மா போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வரீங்க அதுக்கு தரப்போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஆனால் அவுட் பேஷண்ட் சார் கேட்ட மாதிரி, அந்த அவுட் பேஷண்ட்ங்கிறது நான் காலையில் போனேன், டாக்டரோட ஃபீஸு 200 ரூபாச்சு, இந்த டோட்டலாக வந்து ஒரு 1200 ரூபா எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆச்சு ஃபீவருக்கு, என் குழந்தைய கூப்பிட்டு போனேன் இல்லை என் ஒய்ஃப் கூப்பிட்டு போய் பார்த்தேன், ஒரு 1200 ரூபா செலவாச்சு, இந்த 1200 ரூபா கிளைம் பண்ணிக்கலாம், தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம், அவுட் பேஷண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிளைம் பண்ணலாம்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய பிளானை பொறுத்து 2000 மேக்ஸிமம் நான் வந்து 50,000 ரூபாய்க்கும் தரத்துக்கு ரெடி, 50,000 வரைக்கும் ஓபி அவுட் பேஷன் கொடுக்க ரெடி. இது எப்படி தரோம் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய பேசிக் இன்சூரன்ஸ் கவரேஜ்லேருந்து நாங்கள் எதுவும் இல்லை, இதை நீங்கள் உங்கள் அடிஷ்னலாக காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் மெடிக்கலை எங்ககிட்ட எடுத்திருக்கீங்க, எடுத்துருக்கு உங்களுக்கு சலுகை அட்வான்ஸ் தான் கொடுக்குறமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த பேசிக்கில் எதுவும் கை வைக்க போகிறது கிடையாது. ஒன்று, ரெண்டாவது போனஸ் கொடுப்பாங்க, அடுத்த வருடம் போனஸ் கொடுப்போம், அந்த போனஸ்லேயும் எதுவும் கை வைக்க மாட்டோம். போனஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அது நான் சொல்கிறேன், அந்த ஆப்ஷன்லேயே இது கை வைக்க போகிறோம், இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் கொடுக்குறோம். இந்த அவுட் பேஷன் எது எது பண்ணலாம் அப்படின்னா, எது இதெல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண முடியாதோ அதெல்லாம் இதில் கிளைம் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பல் சம்மந்தப்பட்டது, பல்லு கிளிப் பண்ணணும், பல் ஸ்க்ரூட்னைட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, அதுக்கு தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்று, ரெண்டாவது ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சார், கிட்டத்தட்ட வந்து 12,000 ரூபா 15,000 ரூபா செலவுங்கிறாங்க சார், ஓகே அந்த பில்லை கொடுங்க நான் பண்ணித்தரேன். அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி ஆகிடுச்சு, எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்குது சார், எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அதை இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், முடி வந்து இல்லை முடி வந்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி சர்ஜரி நீங்கள் பண்ணுறீங்களா அந்த பில் கொடுங்க, தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். ஓ, இதெல்லாம் அந்த அவுட் பேஷண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜரி, நீங்கள் காஸ்மெட்டிக் சர்ஜரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த பில்லும் கொடுங்க, தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பேக் பெயின் அதிகமாக வந்துட்டுருக்குது, நான் பிசியோதெரபி டாக்டர்கிட்ட போகிறேன் சார், ரெகுலராக போயிட்டுருக்கேன் எனக்கு அப்படின்னா பிசியோதெரபி டாக்டர் வந்து எனக்கு இது கொடுங்க. எனக்கு யார்ட்ட அந்த அவுட் பேஷண்ட் யார்ட்ட பண்ணாலும் ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் மெடிசன் பில்ஸ் ஒரிஜினல் பில் எங்களுக்கு வேணும். கொடுத்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 2000 மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் நாங்கள் ஓபி அவுட் பேஷண்ட் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு. இப்போ இன்சூரன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்க்கு எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் கொடுப்பீங்க? பாலிசி எடுத்து நெக்ஸ்ட் டேலேருந்து கொடுக்குறோம் சார். வாவ், பாலிசி இன்னைக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுடைய பாலிசி கமிட் பண்ணுற உங்கள் செல்ஃபோனுக்கு மெசேஜ் வந்துருச்சு, உங்களுக்கு பாலிசி கன்வெர்ட் ஆகிட்டு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த டாக்குமெண்ட் வரணும் கூட அவசியம் இல்லை, அடுத்த நாள்லேருந்து அவுட் பேஷண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்க நாங்கள் ரெடி. எவ்வளோ காஸ்ட் ஆகும் அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு சார்? அதான் சார், மெடிக்ளைம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான் சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து மெடிக்ளைம்னாவே எல்லாருமே எதுக்காக எடுக்கணும், ஒன்று நம்ம பாதுகாப்பு எடுக்கிறோம், ரெண்டாவது Section 80D எடுக்கிறோம். பாதுகாப்புக்கும் எடுக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய பட்ஜெட்டை பார்த்துக்கோங்க, உங்கள் பட்ஜெட் வந்து கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக என்னால் கட்ட முடியுமா, லைஃப் டைம் வரைக்கும் கட்ட முடியுமான்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பிளான் எடுக்கிறீங்க சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளானை பொறுத்து ப்ரீமியம் வரும் சார். மினிமம் வந்து எனக்கு பட்ஜெட் சார், எனக்கு வருஷம் வந்து 10,000 ரூபா மெடிக்ளைம் மெடிக்கலுக்காக பிளான் பண்ணியிருக்கேன்னா 10-12,000 ரூபானா கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு ஃபேமிலி கேட்டாங்க, என்னுடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபீஸ் எலிஜிபிலிட்டி வச்சிருக்கேன் சார் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் 20,000 ரூபா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வச்சிருக்கீங்களா, 20,000 பண்ணுங்கள், ஆனால் உங்களுக்கு 80D ல 30,000 கவரேஜ் இருக்குது, அடிஷ்னல் அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதாவது எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அக்செப்டட் சார் அப்படின்ட்டு அவர். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய விழிப்புணர்வு டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற கவுன்சிலர்ஸ், அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க கைட் பண்ணுவாங்க.
It is so very important that even the rendu group of people, because constant avungalta da vandu and the problem oda varanga, health problem oda varanga. So it's such an important area. எனக்கே நிறைய விழிப்புணர்வு இல்லை. இப்போ சென்னை மெட்ரோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்குன்னே ஒரு இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்காங்க. அவங்க போய் பண்ணுறது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட் இருக்காங்க, பேஷண்ட்டுக்கு போய் பார்க்க போய் பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் பண்ணிங்கன்னா கூட வந்து ஒரு அட்டெண்டர் இருப்பாங்க, இல்லை அவரை பார்க்குறதுக்கு விசிட்டர்ஸ் யாராவது வருவாங்க, அவங்கக்கிட்ட போய் அவேர்னஸ் இது பண்ணுறது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அவேர்னஸ் இருக்குது. பட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும், ஏன்னா டாக்டர்ஸ் அந்த ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய ரெண்டு நம்பர் டாக்டர்ஸ் அண்ட் ஆடிட்டர்ஸ், இவங்க பண்ணுறது என்னமே சொல்கிறாங்க, சார் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சா நல்லது அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் அந்த பர்சன் வந்து டாக்டர் சொல்லிட்டாரு ஆடிட்டர் சொல்லிட்டாரு உடனே வந்து எழுத்து செஞ்சு எடுக்கிறது வராங்க. ஓகேங்களா சார், டேக்ஸ்க்காக பண்ணுன்னு ஒருத்தர் வராரு, டாக்டர் சொல்லிட்டா சார் நீங்கள் பண்ணுன்னு வராரு, பாலிசியோட பெனிஃபிட் கேளுங்க கேட்குறது இல்லை, சார் டாக்டர் சொல்லிட்டா சார் கொடுங்க சார் பண்ணிடலாம் அப்படின்ட்டார். ஆனால் அந்த கிளைம் வரலைன்னா உடனே அந்த டாக்டர் மேலே தான் சொல்கிறேன் கேட்காத தப்பு. அவர் என்ன சொல்கிறார், இந்த இடத்துக்கு போங்க இது நல்லாயிருக்குன்னு சொல்கிறாரு, நீங்கள் போய் பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் குறைய வந்து நீங்கள் அவர் மேலே சொல்லிட்டா அது எப்படி? இது ஒரு முக்கியமான ஒரு அனெக்டோட் சொல்கிறேன். நாம் ஏதாவது நல்ல பொண்ணு இருந்ததுன்னு சொல்லுவேன், பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நாம் வந்து உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். பட்டு அந்த அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் மேட்ச் ஆகுமா, அவங்களோட வேவ்லென்த் மேட்ச் ஆகுமா, அந்த குடும்பத்துக்கு மேட்ச் ஆகுமா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது ரெண்டு குடும்பங்கள் தான். நாம் கனெக்ட் பண்ணி வச்சோங்கிறதுக்காக நம்ம வந்து ஏதாவது நல்லது இருந்ததுன்னா நம்மள நினைக்க மாட்டாங்க, பட் ஏதாவது கெட்டதாக இருந்ததுன்னா அது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் உடனே நம்ம மேலே பழி போட்டுருவாங்க, இவர் தான் ஏன் மாட்டி விட்டாரு நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன். இல்லை நம்ம மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை மக்கள் பொறுத்த அப்படின்னா சார், நல்ல விஷயம் வந்துச்சுன்னா யார்ட்டே ஷேர் பண்ண மாட்டாங்க சார். இதே கெட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் ஒரு பாலிசி போட்டு தவறு நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே 10-20 பேர் 100 பேர்த்துக்கு சொல்லுவாங்க, அப்படியே ஸ்பிட்டப் ரொம்ப இதாகும், பெரிய பெரிய என்ன பெரிய லெவலில் கொண்டு போயிடுவாங்க. ஆமாம், நான் இப்போ அதனாலேயே வந்து இப்போ யாராவது இந்த மேரேஜ் அலைன்ஸ் பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா நான் இதெல்லாம் சொல்கிறதே இல்லை. பட் ஹெல்த் டெஃபினட்டாக நான் இந்த நான் தெரிஞ்சுக்கிட்ட இதை டெஃபினட்டாக மற்றவங்கள்ட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன் சார். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னா அவங்களுக்கு கூப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவேர்னஸ்ஸை அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க, எங்கே வேணால் கூப்பிடுங்க, ப்ரெசன்டேஷன் கொடுக்க நான் ரெடி. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட், நாங்கள் எங்களுடைய தொழில் என்னென்னா டைரக்ட் பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க, கம்பெனிக்கும் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து முகவர்கள்னு வச்சுருக்கோம், நாங்கள் வந்து கார்பரேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிகே அசோசியேட்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்வீஸ்ன்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ரீசன் என்னென்னா, நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண 2-3 கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு வராங்கன்னா ஏஜென்ட் வந்து யார் நம்பி வராங்க, எங்களை நம்பி, நாங்கள் தான் இப்போ சேலம் இருக்கோம், கம்பெனி எங்களை அப்பாயின் பண்ணி சேலரி கொடுத்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க, நாங்கள் தான் மார்க்கெட்டில் போயிட்டு ஒவ்வொரு ஏஜென்ட் அப்பாயின்ட் பண்ணுறோம். அந்த ஏஜென்ட் வந்து எங்களுடைய பேஸ் பண்ணி தான், எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் உள்ளார வராங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த கம்பெனியில் இன்றைக்கி 5 லட்சம் சேலரி தராங்களா, நாளைக்கு இந்த கம்பெனி 8 லட்சம் சேலரி தராங்களா, அவ்வளோதான். அந்த ஏஜென்ட் விட்டுட்டு உடனே நாங்கள் சேலரி எந்த கம்பெனி அதிகம் கொடுக்குறோம் அந்த கம்பெனி ஜம்ப் ஆயிடுறோம். அப்போது அந்த ஏஜென்ட்டோட நிலைமை என்ன ஆகுது, என்னை நம்பி வந்த ஏஜென்ட் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிஸ்னஸ் பண்ணி எனக்கு அடுத்து வரக்கூடிய மேனேஜர் ப்ராப்பராக பண்ணுறாருன்னா பிரச்சனை கிடையாது, கரெக்டாக அவரை ஃபாலோ பண்ணலைன்னா இதாகிடும். இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிலையும் சரி, அப்புறம் ரெண்டு வந்த இப்போ லாஸ்ட்டாக வெளியே வந்த கம்பெனியும் சரி, நான் பாதித்தது என்னென்னா, வந்தாங்க ஏஜென்ட் வந்தாங்க, கிட்டத்தட்ட 100-150 ஏஜென்ட் வந்தாங்க, எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கம்பெனிட்டு வெளியே வந்தேன், எனக்கு வந்த பின்னாடி வந்த மேனேஜர் வந்து ப்ராப்பராக பண்ணவே இல்லை. ப்ராப்பராக பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, டோட்டலாக வந்து அவருடைய பிஸ்னஸ் வந்து அவுட் ஆகிடுச்சு, அவருடைய ரெனியூவல்ஸ் ஃபாலோ பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இது ரெண்டு வருஷம் கழிச்சு சொல்கிறாரு என்கிட்ட வந்து, சார் தெரியாமல் என்ன போய் மாட்டி விட்டீங்களே, இதை போய் மாட்டி விட்டீங்களே, ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க, வழியில் பார்த்து விட்டேன்னு கேட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டம் வச்சு, நான் என்ன மாட்டி விட்டேன் அப்படின்னு, சார் கம்பெனிட்டு வெளியே வந்து நான் 2 இயர்ஸ் ஆச்சு, நீங்கள் இப்போ வந்து கேட்டால் என்ன சார் எத்தனை, நீங்கள் வந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், கம்பெனி 3 வருஷம் 5 வருஷமாக இருந்தேன், நீங்கள் எங்களோட இருந்தீங்க ஜேர்னி பண்ணி கற்றுட்டு இருந்தீங்க, நீங்கள் லேர்ன் பண்ணல, ப்ராப்பராக லேர்ன் பண்ணல, இப்போ லாஸுங்கிறது உங்களுடைய உங்களால் தான், நீங்கள் கம்பெனி மேலே சொல்லவே கூடாது. நீங்கள் எஸ் ஏ முகவர், நீங்கள் உள்ளே வரீங்கன்னா நாங்கள் பண்ணுறதுனா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம், மோட்டிவேஷன் பண்ணோம், ஜாயின் கால்ஸ் வந்தோம், எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் அந்த கமிஷன் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க, வரக்கூடிய இன்கம் அந்த கமிஷன் மட்டும்தான் பார்க்குறது, நீங்கள் கற்றுக்கணும் மனப்பாலுமே வரல, நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக இருந்து பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு. அவர் வந்து இல்லை சார் இந்த மாதிரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டார் விட்டார். இது வந்து ஒரு படித்தவர், டிகிரி முடித்து ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருந்தார்,
இது பண்ணார். இதே இன்னொரு எக்ஸாம்பிள், இதே படிக்காதவர் ஒரு ஹோட்டல் கடையில் சும்மா டேபிள் தொடச்சிருந்த நபர், ஓகேங்களா, வெறும் நாலாவது தான் படிச்சிருக்காரு, நாலாவது படிச்சிருந்த நபர் வந்து ஏஜென்ட் எடுத்து, எல்ஐசி ஏஜென்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். அந்த நபரை வந்து நாங்கள் போயிட்டு உட்காந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக அப்பாயின்ட் பண்ணோம். நாங்கள் அவருக்கு முறைப்படி கற்றுக் கொடுத்தோம். இன்றைக்கி கம்பெனிட்டு வெளியே வந்து மோர்தன் வந்து பார்த்திங்கன்னா 2010 ஏழு வருஷம் ஆச்சு வெளியே வந்து. இந்த ஏழு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் என்ன பிஸ்னஸ்க்கு நான் இப்போ அன்றைக்கி பண்ணி கொடுத்தனோ அதை விட ஒருபடி மேலே பண்ணிகிட்ருக்காரு மாதம் மாதம். இன்றைக்கி வழியை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், படிக்காதவன் அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. படித்தவன் அனலைஸ் படித்தவனுங்க வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணாமல் டக இது பண்ணுறாங்க. படிக்காதவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ரொஃபஷனாக எப்படி பண்ணணும்னு புரிஞ்சு பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏஜென்ட் நாங்கள் உருவாக்கிட்டுருக்கோம், புது ஏஜெண்டாக உருவாக்கிட்டுருக்கோம். எப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ், இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஒரு இன்கம் பண்ணணும் அப்படிங்கிற பர்சன்ஸ், அதே மாதிரி ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய நபர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாயிஸ் சார், இல்லை டாக்டர்ஸ் விருப்பம் இருக்காங்க சார், பண்ணுறது நிறைய விருப்பம் இருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு இன்கம் தான் அவங்களுக்கு. டாக்டர்ஸ் தாரெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஃபிஷியோதெரபிஸ்ட் டாக்டர்ஸ், ஃபிஷியோதெரபி வீட்டுக்கு போய்ட்டு உட்காந்து டாக்டர்ஸ் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டையர் எம்ப்ளாயிஸ், ரிட்டையர் எம்ப்ளாயினா சார் கண்டிப்பாக ரிட்டையர் எம்ப்ளாயிஸ் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பாங்க. ஒரு சடன் ஏஜ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் தான் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் சார். என்னன்னா இப்போ ஐடில் மேன்ஸ் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படிம்பாங்க. ஒரு சும்மா இருக்கிற மனசு வந்து ஒரு பேக் சமாவது. ஸோ இந்த ரிட்டையர்ட் பென்ஷனர்ஸு, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, இவங்களுக்குலாம் நிறைய டைம் இருக்குது கண்டிப்பாக. வேலை இல்லாத எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, வேலை இல்லாத இன்ஜினியர்ஸ் எஸ்பெஷலி எக்கச்சக்கமான பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த இது ஒரு நல்ல ஒரு பூனாக இருக்கும் சார். இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுன்னு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ படித்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து வேலை இல்லாமல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கிறாங்க. அந்த இளைஞர்கள் வந்தாங்கன்னா சம்பாதிக்கலாம் சார். எவ்வளோ சம்பாதிக்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் படிச்சுட்டு வந்து வர்றாரு, காலேஜ் முடிக்கிறாரு, முடிச்சுட்டு வர்றாரு, இன்டர்வியூ போய் இப்போ ஜாப் போனால் என்ன சேலரி சார் கிடைக்கும்? ராஃப்லி ஒரு டிபெண்டிங் ஆன் த கோர்ஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15,000 கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே 15,000 கிடைக்கும். இந்த 15,000 அவர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும்? மினிமம் 9 மணி நேரம் ஒர்க் பண்ணும், 8 to 9 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. 8 to 9 hours ஒர்க் பண்ணி 30 நாள் உழைச்சி உங்களுக்கு 32 நாள் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த 15,000 உங்களுக்கு வருமானம் வரும் கரெக்டுங்களா. இதுவே நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ணுற விருப்பப்படுற நபர் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களை அணுகலாம். மாதம் ப்ரொஃபஷனலாக ஒரு நாளைக்கு 2 to 3 hours 2-3 மணி நேரம் கரெக்டாக முறைப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னீங்கன்னா மாதம் 20-25,000 சம்பாதிக்கலாம். அதுக்குண்டான வழிகள் நீங்கள் என்னங்க நாங்கள் கொடுக்குறோம், ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்குறோம் ஓகேங்களா, மோட்டிவேஷன் பண்ணுறோம், உங்களுக்கு டெலிகாலிங் சப்போர்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், ஜாயின்ட் கால் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு எல்லாமே பண்ணுறோம். மாதம் 20-25,000 தான் சம்பாதிக்கலாம். இளைஞர்கள் வந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யூஎஸ் இதில் ஒரு முக்கியமாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, அதுவும் எஸ்பெஷலி அந்த ஃப்ரெஷ்ஷாக வரீங்க இல்லையா, காலேஜ்லேருந்து வெளியே வரவங்க இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் காலேஜில் சொல்லித்தர மாட்டாங்க. எப்படி டெலிகால் எப்படி பண்ணுறது, ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி லிஸ்னிங் கேப்பபிலிட்டி. நிறைய பேர்த்து இப்போ வந்து கேட்குற திறனே கிடையாது, கேள்வி ஒருத்தர் பதில் சொல்லிட்டு இருக்கிறப்ப நடுவில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி எப்படி நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லித்தரது இதே ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ். இதை கற்றுக்கிறதே வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து அண்ட் 25,000 to 30,000 இஸ் சாதாரணமான மணி இல்லை. இப்போ வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நான் டெஃபினெட்லி ஐ வில் டெல் தெம் பீப்புள், ஏன்னா அந்த கமிட்மெண்ட் லெவல்ஸ் இருக்கணும், அந்த ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி இருக்கணும், அண்ட் மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும். இவங்கெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது, நான் என்னோடய ஹாஸ்பிட்டல் டாக்டர் சசி ஐகேர் இருக்குது, இன்னும் சிகே அசோசியேட்ஸ் இந்த ரெண்டு இதுவும் இருக்குது. வந்து நீங்கள் கேட்டுட்டு வாழ்க்கையில் நீங்களும் ஜெயிக்கலாம், உங்களோட சொசைட்டியும் வந்து முன்னு கொண்டாடலாம் ரைட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஐ திங்க் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். அடுத்த இன்னொரு டீட்டெயில்டாக ஒரு டாக் நான் டாக் ஒன்று வச்சுக்குவோம். அண்ட் இதில் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, இம்பார்ட்டண்ட் வந்து ஒரு குரூப் இன்சூரன்ஸ், அதை பற்றி நம்ம பேசல. அதை பற்றி சார், குரூப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கம்பெனிஸ் வந்து பண்ணுறாங்க சார், சின்ன சின்ன கம்பெனிஸ். என்கிட்ட வந்து ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க,
என்னுடைய கடையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷாப்பில் வந்து 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, என்னுடைய ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு 40 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எனது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குரூப் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க தாராளமாக பாலிசி கொடுக்கலாம் சார். குரூப் இன்சூரன்ஸ் பண்ணுறதுல என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, இண்டிவிஜுவல் பண்ணுறதுக்கு குரூப்புக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இண்டிவிஜுவல்ங்கிறது ரெடிமேட் பாலிசி, இதுதான் பெனிஃபிட்ஸ், இதுதான் எக்ஸ்க்ளூஷன்லையும் வச்சுருப்பாங்க. ஆனால் குரூப் அப்படி கிடையாது, என்னுடைய எம்ப்ளாய்க்கு என்ன மாதிரி வேணும், எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வேணும், அந்த மாதிரி தரதான் குரூப் இன்சூரன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களையும் எடுத்துக்கிறேன், உங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 10-15 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து 3 பேர் 4 பேர் வந்து ஜென்ஸாக இருப்பாங்க, ஒரு மீதி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே வந்து ஃபீமேல்ஸாக இருப்பாங்க. அப்போது ஃபீமேலுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது, மெட்டர்னிட்டி. எல்லாம் சிங்கிளாக இருக்காங்க, இப்போ தான் நியூ கப்புள்ஸ் வந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து மெட்டர்னிட்டி. இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி சுகர் இருக்கலாம், நம்மகிட்ட சொல்லக்கூடிய டிசீஸ்லாம், கிட்னியில் ஸ்டோன் இருக்கலாம். பாலிசி போட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குரூப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா, இவங்களுக்கு குரூப்பாக 5 பேர் எடுத்து வச்சுருக்கீங்க, திடீர்னு வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ணுற பொண்ணு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வீக்லேயோ தேர்ட் வீக்லேயோ திடீர்னு சார் எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கு சார், ஆப்ரேஷன் போகிறோம் சார், 10 நாள் லீவ் வேணும் சார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேப் வந்து ஃபில் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம். ரெண்டாவது பணம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கேட்பாங்க, இப்போ தான் சார் சார் அட்வான்ஸ் கேஷ் கொடுங்க சார் சொல்லி கேட்பாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். இதை உடனே வந்து தாராளமாக பண்ணலாம், கிளைம் வந்து உடனே பண்ணிக்கலாம். அது எவ்வளோ பண்ணலாம்னா 80-20 தான், 100% தர மாட்டாங்க, 80%, 20% அவங்க கையிலேருந்து கேஷ் கொடுக்கணும். ஓகே, கோபேமெண்ட் பண்ண, கோபேமெண்ட் பண்ண. பட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, உடனே அந்த ஃப்ரம் டே ஒன் நிறைய எலிமெண்ட்ஸுக்கு ஸ்டார்ட் ஆயிருது அப்படிங்கிறாங்க. ஆமாம், குரூப் இன்சூரன்ஸ் போட்டால் பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா, பாலிசி இன்னைக்கு போட்டு அடுத்த நாள்லேருந்து கவரேஜ் ஸ்டார்ட். உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நீங்கள் சின்ன சின்ன மினிமம் எவ்வளோ பேர் போடலாம்னா, மினிமம் ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா சொல்லுங்க பண்ணலாம். இதே வந்து சார் எங்கள் ஃபேமிலியில் வந்து இருக்கோம், நான் எங்கள் அப்பா எங்கள் மாமா மச்சான் எல்லாம் இருக்கும், ஒரே பாலிசியாக போட முடியுமானா, அது குரூப் இன்சூரன்ஸ் வராதுங்க, அது ஃபேமிலி ஃப்ளோட்டுன்னு சொல்லி இருக்குது, அது செப்பரேட்டாக வரும். குரூப் இன்சூரன்ஸுங்கிறது உங்ககிட்ட சம்பாதிக்கல ஏர்னிங் பர்சனாக இருக்கணும், அவங்க இருந்து அவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர மற்றவங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த நீங்கள் ஒரு நல்ல ஸ்தாபனம் வச்சுருக்கிறீங்க, இப்போ இருக்கிற உங்கள் பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து அந்த ஸ்டாஃப்ஸ், உள்ளே இருக்கிற ஸ்டாஃப்ஸ், ஒரு கட்டியிருக்கிற பில்டிங்கோ அதில் இருக்கிற எக்யூப்மெண்ட் கிடையாது. ஸோ அந்த ஸ்டாஃப்ஸுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ திரும்ப வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். சவர்ண பவன் இந்த மாதிரி, இப்போ டாட்டா இவங்கெல்லாம் வந்து அவங்களோட மெயின் சக்ஸஸுக்கு காரணம் அவங்களோட எம்ப்ளாயீஸை நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கு அது உங்களோட பிஸ்னஸ் நல்லா வளரணும் அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஆமாம், பரவாயில்ல, நம்ம கம்பெனி வந்து நம்மளோட ஹெல்த் மேலே ரொம்ப அக்கறை இருக்காங்க, நம்ம நல்லா இருக்கணுங்கிற அந்த நோக்கம் இருக்குது, நாம் நல்லா செய்யணும்ப்பா அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸும் இருக்கும், ஒரு அவங்களும் பிரியமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலிமா அவங்களுக்கு இன்டைரக்டாக நீங்கள் நல்லா வளரலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இந்த 1 ஹவரில் இந்த வாஸ்ட் டாப்பிக்கை நல்லா கன்சைஸ்டாக பியூட்டிஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, எனக்கு நிறையா விழிப்புணர்வு வந்திருக்கு. ஐம் ஷுவர் நீங்கள் நிறையா அதில் பலனடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஜவஹர் டிவியில் நம்ம வந்து 12 மணி to 1 மணி எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை நம்மவர் நிகழ்ச்சி, திரும்ப திரும்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டிஸ் நம்ம மீட் பண்ணி நம்ம வந்து அவங்கள்ட்ருந்து பெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பாருங்கள். அண்ட் யூடியூப் சேனலில் நீங்கள் யூடியூப்பில் போய் ஜவஹர் டிவி ஸ்பேஸ் நம்மவர்னு போட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வருது. இதுக்கு முன்னாடி ஒரு 50 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திரும்ப அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியோட சந்திக்க இருக்கும் வரை விடைபெறுவது டாக்டர் சசிகுமார் அண்ட் மிஸ்டர் மோகன் காந்தி. வணக்கம்.